தனது அபார பேட்டிங்காலும் சுழற்பந்து வீச்சாலும் ஃபீல்டிங்காலும் கிரிக்கெட் மைதானத்தில் எதிரணி வீரர்களை எகிரவிட்ட முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் துபாயில் உள்ள ஒரு உயிரியல் பூங்காவில் விலங்கு ஒன்றிடம் கயிறு இழுக்கும் போட்டியில் மண்ணை கவிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கிரிக்கெட் வீரரான யுவராஜ் சிங் சமீபத்தில் துபாயில் உள்ள ஃபேம் பார்க் எனும் தனியார் உயிரியல் பூங்காவிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த லைகர் விலங்குடன் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டுள்ளார். அது இருக்கட்டும், லைகர் என்பது என்ன? ஆண் சிங்கம் மற்றும் பெண் புலியை வைத்து உருவாக்கப்பட்ட கலப்பினம்தான் லைகர். இந்த வகை விலங்கினை பார்ப்பதற்கு பெண் சிங்கம் போலவே இருக்கும், ஆனால் முதுகில் கோடுகளோடு காணப்படுவதால் இது ஒருவேளை புலியாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழக்கூடும். 12 அடி நீளம் மற்றும் 400 கிலோ எடையோடு வளரக்கூடிய இந்த லைகர் விலங்கினம் தற்போது உலகம் முழுவதும் கலப்பினமாக உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. சரி, லைகரோடு யுவராஜ் சிங் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டார், அதுக்கப்புறம் என்னாச்சு? முதலை தண்ணீரில் இருக்கும் வரைதான் அதற்கு பலம் என்பதை போல ஒரு பக்க கயிற்றை லைகர் இழுக்க மற்றொரு பக்க கயிற்றை யுவராஜ் சிங் மற்றும் அவருடைய நண்பர்கள் இருவரும் இழுக்க அப்புறம் என்ன? நம்ம யுவராஜ் டீம் தான் தோற்று போனது. கிரிக்கெட் மைதானத்தில் வேணும்னா நீங்க ஜாம்பவனாக இருக்கலாம், ஆனா இங்க நான் தான் டான் என நிரூபித்திருக்கிறது லைகர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. லைகரிடம் தோற்றாலும் மனதை தேற்றிக் கொண்டு நம்ம யுவராஜ் பெரிய மஞ்சள் நிறத்திலான மலைப்பாம்பை தன் தோளில் போட்டுக்கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதன் பின் அங்கிருந்த கரடி, ஒட்டகச்சிவிங்கி, முதலை உள்ளிட்டவற்றிற்கு உணவளித்து மகிழ்ந்தார். இதுகுறித்து யுவராஜ் சிங் இன்ஸ்டாகிராமில் பதிவிடும் போது டைகர் வர்சஸ் லைகர் என்றும், அதாவது டைகர் என்று தன்னையும் வர்சஸ் லைகர் விளங்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிச்சயம் முடிவு என்னவாக இருக்கும் என்று நமக்கு தெரியும். என்னுடைய பய உணர்விலிருந்து வெளிவரவும் காட்டில் உண்மையான இயற்கையோடு உறவாடவும் இது சிறந்த அனுபவமாக இருந்தது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு ஃபேம் பார்க் விலங்குகளுக்கு பாதுகாப்பான இடம், அவைகள் நன்றாக கவனிக்கப்படுவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பராமரிப்பாளர்கள் நன்கு பயிற்சி பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர், இந்த வீடியோ பதிவின் போது எந்த விலங்குகளும் துன்புறுத்தப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் நம்ம டைகர் யுவராஜ் அந்த லைகரிடம் மண்ணை கவியது அவரது ரசிகர்களுக்கு சற்றே ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்றே கூறலாம்.